ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துறேன். சாலமோன் ஞானி நீதிமொழிகளில் கூறியுள்ள அறிவுரைகளின் சிதறல்களும் அதை பற்றிய உண்மையான தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நான் இங்கிருக்க வேறு யார் ராஜாவாக இருக்க முடியும் என்று யோசித்து கொண்டிருக்கையில், இதோ ராஜா வருகிறார் என்ற சத்தத்தை கேட்டு அனைத்து மிருகங்களும் ஓடி ஒளிந்து கொண்டன. என்னடா இது, அரண்மனையில் எனக்கிருக்கும் மரியாதையை விட பல மடங்கு மரியாதை யாருக்கு என நினைத்து அந்த ராஜாவை பார்க்க ஆவலுடன் காத்திருந்தேன். அடிமேல் அடி வைத்து கம்பீர தோற்றத்துடன் காட்டிற்கு ராஜாவான சிங்கம் வந்த காட்சி என்னை வியக்க வைத்தது. இதைத்தான் நீதிமொழிகள் 30:29-30 வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் மூன்றுண்டு, வினோத நடையுள்ளவைகள் நாலும் உண்டு, மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின் அடையாததுமாகிய சிங்கம் என்று குறிப்பிட்டுள்ளேன். அதனுடைய வினோத நடையைப் போல யாருமே நடக்க இயலாது. அழகான தோற்றமும் வீர நடையும் கர்ஜிக்கும் சப்தமும் வினோத அசைவும் சிங்கத்திற்கே உரிய சிறப்பு அம்சங்கள். காட்டின் ராஜா என்று சிங்கம் அழைக்கப்பட்டாலும் ஒருபோதும் சிங்கம் காட்டிலே வாழாது. சிங்கம் புல்வெளி அல்லது சமவெளிகளில்தான் கூட்டம் கூட்டமாக வாழும். ஒவ்வொரு கூட்டத்திலும் சுமார் 15 சிங்கங்கள் இருக்கும். உலகிலே 2 மில்லியன் ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் சிங்கங்கள் 500 பவுண்ட் எடை கொண்டது. ஆண் சிங்கம் 190 கிலோ எடையையும் பெண் சிங்கம் 130 கிலோ எடையையும் கொண்டது. 25 வருடங்கள் வரை வாழும் தன்மை கொண்ட இச்சிங்கங்களுக்கு பயம் என்ற வார்த்தையே தெரியாது. சிங்கம் என்றால் வேகம், பலம், வலிமையின் அடையாளம் என்றே கூறலாம். எவ்வளவு வயதானாலும் தன்னுடைய ஆளுமையை தன்மை இழக்காது. சிங்கங்கள் ஒரு நாளில் சுமார் 20 மணி நேரம் தூங்கும். பெரும்பாலும் ஆண் சிங்கங்கள் வேட்டையாட செல்லாது, ஆனால் குட்டிகளை பாதுகாத்து கொள்ளும். பெண் சிங்கங்களோ வெளியே சென்று வேட்டையாடும். தினமும் குறைந்தது 15 பவுண்ட் எடையுள்ள இறைச்சியாவது வேட்டையாடும். சிங்கம் விரட்டிச் சென்று தவறவிட்ட மிருகங்கள் மிக சொற்பமே. தன்னுடைய இலக்கை அடையாமல் விடுவதே இல்லை. குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடுகளில் வாழும் சிங்கங்கள் பெரிய யானை, வரிக்குதிரை, எருமைகள் என்று எதையும் விட்டு வைக்காது. சுமார் 80 கிலோமீட்டர் வேகம் வரை ஓடும் திறன் கொண்ட இச்சிங்கம் தன்னை எதிர்த்து எந்த மிருகம் வந்தாலும் சடுதியில் தாக்குதல் நடத்திவிடும். சிங்கங்கள் 36 அடி வரை தாண்டும் வலிமையுடையது. சிங்கத்தின் கர்ஜிப்பு சுமார் 5 மைல் தொலைவு வரை கேட்கும். சிம்மக்குரலோன் என்பதற்கு இப்பொழுது அர்த்தம் புரிகிறதா? கூட்டம் கூட்டமாக அலையும் இச்சிங்கத்தின் நடையை பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கலாம். ராஜாவாகிய சிங்கத்தின் நடையை மற்ற மிருகங்களை விட முற்றிலும் மாறுபட்டிருப்பதே அதன் சிறப்பு அம்சம். அதிலும் சிங்கம் நடக்கும் பொழுது அதனுடைய குதிங்கால் தரையை தொடாது. ஒருபோதும் பின்வாங்காத மிருகம் சிங்கம் மட்டுமே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வுலக வாழ்க்கையில் இயேசு ராஜாவின் பிள்ளைகளான நம்முடைய நடையும் மற்றவர்களை காட்டிலும் மாறுபட்டிருக்க வேண்டும். சிங்கத்தைப் போல நம்முடைய செயலும் கம்பீரமாய் காட்சியளிக்க வேண்டும். எந்த ஒரு கடின சூழ்நிலையிலும் பின்வாங்காமல் முன்னேறி செல்ல வேண்டும். கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்பட்டிருந்தால் நிச்சயம் நம்முடைய அனுதின வாழ்க்கையும் நடையும் மற்றவர்களை விட சிறந்ததாய் விளங்கும். நம்முடைய நடைகள் பலரை வியக்க வைக்கும். கம்பீரமாய் நாம் காட்சியளிப்போம். ஒருவனும் நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க இயலாது. இப்படிப்பட்ட சிங்கமே தான் தின்று திருப்தியடைந்த பின் மீதம் இருந்தால்தான் தன் குட்டிகளுக்கு கொடுக்கும். மீதி இல்லாத சமயத்தில் குட்டிகள் பட்டினியாய்தான் கிடக்கும். இதைதான் தாவீது ராஜா சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் என்று சொன்னார். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதனோடே ஒரு சிறிய ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய நடையும் வாழ்க்கையும் உலகத்தை விட்டு மாறுபட்டிருக்க அருள் புரியும். பரிசுத்தத்தை தேடி செல்லவும் பரிசுத்தமாய் வாழவும் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். ஆமீன். ஹாய், இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சுவாரஸ்யமான பல தகவல்களை இந்த புத்தகத்தின் வாயிலாக வருகிற வீடியோவில் நம்ம பார்ப்போம்.